ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி. இந்த வாரம் எபிசோடில் ஆண்டி அவங்க பண்ண கேரட் ட்ரியோ ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரட் ஆல்மண்ட் மேக்ரோன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 140 கிராம் போல் ஆல்மண்ட் ஃப்ளாரும் 130 கிராம் போல் பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5-6 வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண இந்த பவுடரை இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 போல் கேரட்டை தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கோங்க. துருவின கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பவுலில் ஒரு 100 கிராம் போல் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, அப்படி இல்லைனா ஒரு 3 முட்டையோட வெள்ளைக்கரு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக மாதிரி நொர நொறையாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 45 கிராம் போல் நார்மல் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சைமல்டேனியஸாக பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட்லேருந்து அந்த ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்டிஃப் பீக் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த பவுலை வந்து நீங்கள் தலைகீழாக கவுத்தா கூட அது உள்ளே இருக்கிற க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது, அதுதான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட கேரட் மெரிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே வந்து க்ரீமை தான் நம்ம அந்த மேக்ரோன்ஸ்குள்ளேயும் வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சைமல்டேனியஸாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா ஒரு சாஃப்டான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பைப்பிங் பேக்கை போட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. மேக்ரோன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி வந்து சிலிக்கான் ட்ரே வந்து விற்பாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைனா நார்மல் பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வந்து மாவை வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரேவை வந்து 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எங்கேயாவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க. இப்போ மேக்ரோன்ஸை வந்து பைப்பிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு 340 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கேரட் ஆரஞ்சு பியூரே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து வாஷ் பண்ணி தோல் எடுத்த கேரட் ஒன்று போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஆரஞ்சு தோலோடு சேர்த்துட்டு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஈஸியாக வந்து உள்ளே போகணும். இப்போ இதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அந்த ஆரஞ்சும் கேரட்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி திக்காகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மேக்ரோன்ஸுமே சூப்பராக பேக் ஆகி வந்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க, அப்போ தான் உடையாமல் வரும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்து பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து மேக்ரோனை வச்சுடுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் மெரிங்கை மேலே பைப்பிங் பண்ணிடுங்க. அடுத்து இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் ஆரஞ்சு பியூரேவை பைப்பிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு மேக்ரோனில் இந்த கேரட் மெரிங்கை பைப்பிங் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோனுக்கு மேலே வச்சிடலாம். அப்போ பார்க்க வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ஆண்டி பண்ண அந்த கேரட் ட்ரியோ ரெசிபி. சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்திஸ் கிச்சன்ஸ் பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.